வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. இன்றைக்கி நம்ம ஒரு ஹிந்தி க்ரைம் த்ரில்லர் படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். எஸ், 200 ஹல்லா ஹோ. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சர்தக் தாஸ்குப்தா அண்ட் ஆலோக் பத்ரா அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க ரிங்கு ராஜ்குரு. இந்த படம் கரண்ட்டாக இப்போது Z5 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை தெளிவெடுக்கப்பட்ட ஒரு கதை. ஓகே, இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட் உங்களை வந்து சேரும். இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம போகலாம். 200 அல்லா ஹோ, இந்த படத்தோட கை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சீன்லேயே பெண்கள் தங்களுடைய அன்றாட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க கையில் கிடைக்கிற எல்லா ஆயுதத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் ஒருத்தவனை போட்டு தள்ளிடுறாங்க. அந்த இடமே ரத்த காடாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க தங்கள் கையில் இருக்கிற மிளகாத்தூளெல்லாம் போலீஸ் மேலே தூவி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. போலீஸ் அங்கே அருகில் இருக்கிற தலித் கம்யூனிட்டிகிட்ட போயிட்டு அங்கே இருக்கிற 200 பெண்களை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து அவங்கள துன்புறுத்துறாங்க, ஒத்துக்க வைக்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யாரும் ஒத்துக்கிறதா இல்லை. ஸோ இவங்க கோபமாகிறதுக்கு என்ன காரணம், அதாவது இந்த பெண்கள் கோபமாகி அந்த ஒரு பையனை கொள்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளி சௌத்ரி அப்படின்ற ஒரு மனுஷன், அது மனுஷன் இல்லை ஒரு மிருகம், அவன் வந்து 15 வருஷமாக நாக்பூரில் இருக்கிற ஒரு ஏரியாவை தன்னுடைய அடக்குமுறையில் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதாவது அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் இழிவுபடுத்துறது, கொலை பண்ணுறது, ரேப் பண்ணுறது அப்படின்ற எல்லா கெட்ட விஷயத்தையும் அவன் வச்சுருக்கான். ஸோ ஒரு பொண்ணு படிச்சுட்டு தன்னுடைய ஊருக்கு வரா, அப்போது தன்னோட தோழியே அவங்க வந்து ரேப் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தாங்க முடியாமல் அவ அந்த பொண்ணு வந்து, அதாவது ரிங்கு ராஜ்குரு வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள எப்படியோ அடித்து துரத்துறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்களையும் துரத்துடுறாங்க. அந்த வள்ளி சௌத்ரி மேலே ஆல்ரெடி 40 கேஸ் இருக்குது, 40 FIR இருக்குது. ஆனால் ஒரு கேஸ் கூட யாருமே கண்டுக்கலை இது வரைக்கும். ஏன்னா அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் தலித் கம்யூனிட்டிலேருந்து வராங்க அப்படின்றனாலேயே அந்த கேஸை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்க இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் இந்த வள்ளி சௌத்ரியை கொலை பண்ணுறாங்க. ஸோ இதை நோக்கி நகரப்பட்ட இந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த 200 அல்லா ஹோ. இந்த படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தலித் சமுதாயம் படுற கஷ்டமும், அதுவும் தலித் சமயத்தில் பெண்கள் படுற கஷ்டம் வந்து ரொம்ப தெளிவாகவே விவரிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் பார்த்தீங்கன்னா காலா, கபாலி, மெட்ராஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் வந்து ஒரு அரசியல் பேசியிருப்பார். ஸோ அதே அரசியல் தான் இந்த படத்தில் துணிச்சலாக சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டேரக்டர். இந்த டேரக்டர் அவ்வளோ அழகாக இந்த மாதிரி படத்தை எடுத்து பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் இவ்வளோ கட்ஸோட படத்தை எடுத்திருக்காரு, நிறைய விஷயத்த ஓப்பனாகவே பேசியிருக்காரு இந்த படத்தில், அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், கொஞ்சம் கூட சோர்வடைகிற மாதிரி எந்த ஒரு சீன்ஸும் இல்லை. அதாவது அவங்க மேலே அவ்வளோ கஷ்டப்படுற ஃபீல் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் காட்டியிருக்காரு நல்லாவே. அதாவது ஒரு தலித் பெண் தன்னோட வீட்டு வாசலை விட்டு வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இதை விட அழகாக யாரும் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாகவே, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கட்ஸ் வேணும். ஸோ இந்த கட்ஸ் இந்த டேரக்டருக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த டேரக்டருக்கு எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். தலித் மக்கள்னா என்ன, அவங்களுக்கு சும்மாவா, எல்லார் காஸ்ட்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு மதிங்க அப்படின்ற மாதிரி ஃபைனலில் ஒரு டச் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் கொண்ட இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான படம் அப்படி தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வக்கீல் கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு ஆலோக் பலேக்கர் அப்படின்றவர். அவர் வந்து இந்த படத்தை த்ரூ அவுட்டாக அவர் தான் நிறைய விஷயங்களை நரேட் பண்ணுறாரு. அதாவது நம்ம இந்த பெண்கள் படுற கஷ்டத்தை வந்து இவரோட ஆக்டிங் மூலமாக அவர் தெரியப்படுத்துகிறாரு. அவர் முக்கியமாக வக்கீல் ரோலில் ரொம்ப சூப்பராகவே கிளைமேக்ஸ் கிட்ட ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பார். நிறைய தமிழில் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் அமிதாப் பச்சனோட ரோலை வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட முக்கியமான லீட் ரிங்கு ராஜ்குரு, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஒரு கீ அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இவங்களால தான் அந்த ஒரு கொலையே நடக்குது. ஸோ இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு மேஜரான ரோல் நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் செகண்ட் ஹாஃபில் வர சீன், அந்த வள்ளி சௌத்ரி அப்படின்றவனை துரத்தி அனுப்புறதில் இவங்க தான் வந்து இந்த அந்த சீன் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு கூஸ்பம்ப்ஸான சீன்ஸ் அப்படின்னே சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்க சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், இந்த படத்தில் ஏகப்பட்ட சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மேலும் மெருகூட்டுற விதமாக இந்த படத்தோட இசையும் சரி, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் சரி, ரொம்ப அழகாகவே வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தை ரசிக்க வைக்கிறாங்க, அந்தளவுக்கு நம்ம கண்ணுக்கு மெருகூட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக இந்த படம் வந்து நிறைய வயலண்ட் சீன்ஸ்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட வசனகர்த்தாவுக்கும் சரி, அவ்வளோ வசனங்கள், அதுவும் முக்கியமான
அரசியல் வசனங்கள் நான் பேசுகிற ரொம்ப டிஃபிகல்ட்டான அரசியல் பற்றி பேசியிருப்பாங்க இந்த விஷயம் இந்த படத்தில். ஸோ ரொம்பவே க்ளீனாகவே சொல்லியிருப்பாங்க தலித்னா யார், தலித் மக்கள்னால் யார், அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றத, அதாவது ஒருத்தண்ட கன்வே பண்ணுவாங்க அதை, அந்த கன்வே பண்ணுற விதம் ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ சூப்பரான ஒரு எலிமெண்ட்ஸ் கொண்ட இந்த மாதிரி படங்கள் வர்றது ரொம்ப ரேர். அதுவும் இந்த மாதிரி அரசியலை வச்சு வர படங்கள் வரங்கள் வந்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை ஹிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்சான மூவி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை கொண்டு, இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது உண்மையாகவே நடந்த கதை. ஸோ இந்த மாதிரி கதையை கொண்டு எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த டேரக்டர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே மக்களே, என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்டே வித் மீ, எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி.